தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் சுமார் 3 கோடி மின் இணைப்புகள் உள்ளன. வீடுகளுக்கான மின் இணைப்புக்கு முதல் 100 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. 2022 இறுதியில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு மின் வாரியம் உத்தரவிட்டது. 1-க்கும் மேற்பட்ட மின் இணைப்பு வைத்திருப்பவர்களும் கூட அனைத்து இணைப்புக்கும் ஒரே ஆதார் எண்ணை பதிவு செய்யலாம். வாடகைக்கு விட்டிருந்தால் அவர்களின் ஆதார் எண்ணை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் 100 யூனிட் இலவச மின்சாரம் திட்டம் ரத்து செய்யப்படுமோ என அப்போதைய மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்தது. ஆனால் அப்போதைய மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது என உறுதியளித்தார். சமீபத்தில் எடுக்கப்பட்ட மின் கணக்கீட்டில் தமிழகத்தில் பெரும்பாலானோருக்கு எப்போதும் செலுத்தும் தொகையை விட கூடுதலாக மின்கட்டணம் வந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 100 யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்பட்டு முழு யூனிட்டுக்கும் கட்டணம் வசூலித்திருப்பதாக கூட தகவல் பரவியது. இதை தமிழக மின்வாரியம் மறுத்துள்ளது. 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படவில்லை. ஒரு வீட்டின் உரிமையாளர் 1-க்கு மேற்பட்ட இணைப்புகள் வைத்திருந்தால் அவருக்கு 100 யூனிட் மின்சாரம் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும். அதுவே வீட்டின் உரிமையாளர் அவரது வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர்களுக்கும் 100 யூனிட் மின்சார மானியம் வழங்கப்படும். 100 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படுவது ரத்தாகாது என மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது.